என்னப்பா என்னப்பா ஹார்ட் கேக்குறாங்க. லியோ பத்தி கேக்குறீங்களா? கண்டிப்பா வந்து அதை பத்தி அவங்க சொல்ல, சும்மாவே அவங்க வாயை திறக்கலைங்க. நாங்களாம் வந்து போன இன்டர்வியூல உட்கார வச்சு தோண்டி தோண்டி நிறைய கேட்டு பார்த்தோம், திறக்கவே இல்லை. வந்தியத்தேவன் நானே வச்சுக்கிறேன் அந்த போஸ்டிங். சிம்ப் சிம்ப் அடிச்சுட்டே இருக்கலாம் இல்லையா? சிங்கிள்ஸ் மொரட்டு சிங்கிள்ஸ் தான் நம்மளே மெயின்டைன் பண்ணிக்குவோம். ஓகே கைஸ், I'll see you later. நான் உட்காந்துட்டு அப்புறம் வரேன். லவ் யூ. அப்போ வந்து ஒரு ஜாம்பீஸ்லாம் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சீன் முடிஞ்ச உடனே உண்மையாகவே ஓடி வந்தாங்க பாருங்க, ஒரு 1000 பேர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். பயந்துட்டேன் உண்மையாகவே நான் அந்த அளவுக்கு. ஒரு லவ், எஸ் லவ் யூ டூ, தேங்க்யூ ஸோ மச். PS2 April 28 ரிலீஸ் ஆகுது. அண்ட் PS1க்கு நீங்கள் எவ்வளோ வரவேற்பு கொடுத்தீங்க, மரியாதை கொடுத்தீங்க, அதை உங்கள் படமாக ஆக்குனீங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த கிராட்டிடியூட் உள்ளம் நிறைஞ்சிருக்கு எங்கள் எல்லாருக்குமே. இதே லவ்வை நீங்கள் PS2க்கும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் மனசார நம்புகிறோம். நான் வந்து இன்டர்வியூஸில் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போவுமே, சார் PS1 இந்த படமாக இருக்குமா அந்த படமாக இருக்குமா அப்படி கேட்கும் போது நான் சொன்னேன், PS1 கம்பேர் பண்ணணும்னா PS2 கூட கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கான தருணம் வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கே புரியும் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த படம், எவ்வளோ தேவையான படம்னு உங்கள் எல்லாருக்குமே புரியும். மனைவி வந்து உயிருக்கு உயிராக பார்த்துப்பாங்க, காப்பாற்றுறது நீங்கள் தானுங்க. சரி, அப்படி அந்த உயிருக்கு உயிராக காப்பாற்றுற அந்த மனைவி கிட்டே ஏதாவது மாட்டிக்கினீங்க சிக்கு பிசுக்கானா, யார் காப்பாற்றுங்க? ஒரு ஆண் இருப்பாங்களே யாராவது அந்த மாதிரி? ஆண்டை வந்தால் காப்பாற்றணும், ஒய்ஃப் கிட்ட மாட்டிக்கிட்டா வேற யாருப்பா காப்பாற்றணும்? இதுக்கு மேலெல்லாம் காப்பாற்றுறதுக்கு வேற வழியே கிடையாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க அப்படின்னு நினைக்க. என்னப்பா ஒரே பெண்களாக இருக்காங்க ஆண்கள். என் பொன்னியின் செல்வன் கேரக்டர் மாதிரி தாங்க, ஏன்னா அரசரும் அவர் தான், அப்பாவும் அவர் தான். அதே மாதிரி எனக்கு சினிமா குருவும் எங்கள் அப்பா தான், அப்பாவும் அப்பா தான். ஸோ அதனால் எதையுமே மீற முடியாது. இப்படி பண்ணுடா அப்படி பண்ணுடான்னா நம்ம உண்டேன் ஐயா, ஓகே ஐயா அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அப்பா கிட்ட ஒரு நல்ல குணம் என்னென்னா, நான் ஏதாவது போய் ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னாலோ, ஒரு எடிட்டிங்கில் போயிட்டு சொன்னாலோ, அவர் வந்துட்டு உடனே சொல்லுவார். முதல்ல கொஞ்சம் கோபமாக பேசுவார், எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் இவன் ஏதோ சொன்னானே அப்படி யோசிச்சு யோசிச்சு, சரிவா ஒல்லுவா என்ன சொன்ன சொல்லு அப்படின்னு அவர் அதை கரெக்ட் பண்ணுவார். ஸோ அது கூட அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். இப்போ இன்றைக்கி ஒரு நடிகனா இங்கே வந்து இந்த ஸ்டேஜில், அது ஒரு வந்தியத்தேவனாக நிற்கிறதுனா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். ஸோ அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி. பொன்னியின் செல்வன் வந்து ஒரு பெரிய சவாலான படம் தான் சொல்லலாம். ஒரு 60 வருஷம் எல்லாரும் கனவு கண்ட ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சவால் இருந்துச்சு, படித்தவங்களுக்கும் பிடிக்கணும், படிக்காதவங்களுக்கு புரியணும். இது ரெண்டுமே பெரிய சவால். ஃபஸ்ட்டு படித்தவங்களுக்கு பிடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்க புக் எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த சீன் இல்லையே இந்த டயலாக் இல்லையே அப்படின்னு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்க வைக்கிறது ஒரு பெரிய சவால். PS2 வந்து ரவி முதலே சொன்ன மாதிரி இன்னும் எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் தான் டெஃபினட்டாக. ஏன்னா PS1ல எல்லாரோட இன்ட்ரொடக்ஷனும் இருந்துச்சு, நிறையா முடிச்சு இருந்துச்சு, எல்லாம் முடிச்சியும் அவுக்க போகிற ஒரு விஷயம் வந்து PS2ல இருக்குது. ரொம்ப அழகான காதல் இருக்குது, ஆக்ரோஷமான காதலும் இருக்குது. ஒரு ஆதித்த கரிகாலனுங்கிற ஒரு எரிமலை வெடிக்கிறத பார்க்க போகிறோம். தான் நினச்சதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிற நந்தினி இன்னும் அதுக்காக என்னெல்லாம் செய்வான்னு பார்க்க போகிறோம். நந்தினி செய்கிறத தடுக்க போகிறது குந்தவை ஆகட்டும், இல்லை வந்தியத்தேவன் ஆகட்டும், இல்லை பொன்னியின் செல்வன் ஆகட்டும், இவங்கெல்லாம் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்கங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த படத்துக்காக.